தாக்குதலுக்கு பிறகு ஆடி மாதத்தினை முன்னிட்டு நெல்லை டவுன் பழனி தெருவில் வீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டன. இதனால் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. தற்போது கொரோனா தொற்று அளவு குறைந்துள்ளதால் இந்த வருடம் சகஜ நிலை திரும்பியது. கோவில்களில் திருவிழாக்கள் நடத்த அரசும் அனுமதி அளித்தது. இதனை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை டவுன் பழனி தெருவில் வீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் கோவிலில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு கடந்த 2 ஆகஸ்ட் அன்று முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 53 பேர் முளைப்பாரி விரதம் மேற்கொண்டனர். நேற்று 9 ஆகஸ்ட் முப்பிடாதி அம்மன் கோவிலிலிருந்து காலை பால்கொட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மாலை கோவில் முன்பாக 53 பேர் கொண்ட பெண்கள் முளைப்பாரி வைத்து கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர். மேலும் பழனி தெரு, ஜவஹர்லால் தெரு போன்ற முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். என் பேர் சுப்பிரமணியம். பழனி தெரு அன்னை ஸ்ரீ முப்பிடாதியம்மன் தர்மகர்த்தாவாக இருக்கேன். இந்த ஆடி பெருக்கு விழாவே முளைப்பாரி இதே நல்ல முறையிலாக ஒரு 55 முளைப்பாரி போட்டு ஊர் மக்கள் சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் நடத்தி அவங்கவுங்க ஒரு ஸ்பான்சரையும் நடத்தி கொடுத்து எனக்கு ரொம்ப இது கொடுத்து ஊருக்கும் நல்ல முறையில் இதாக இருந்து எல்லா மக்களும் நல்ல நலன் பெற வேண்டிக்கிறேன்.